நான் பாட்டுக்கு நம்மளோட வேலையில் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். நம்ம பண்ணியிருக்க வீடுலாம் சூப்பராக இருந்தாலும் சுமராக வச்சுருக்கு. ஆனால் நான் நெதர்க்குள்ளே போய் பார்த்தா நம்மளோட போட்டில் வந்து ரொம்ப மொசமாக இருக்குது. அந்த போட்டில் அவசமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதாவது நம்ம ஒரு நெதர் ஹப்பாக கட்டலான்னு பிளான், அட்லீஸ்ட்டு போர்ட்லேயே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். அண்ட் வேற என்ன, வீடியோ ஆரம்பிக்கலாமா நண்பர்களே? ஹலோ கேஷ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்க்கணும் தமிழ் யூடியூப் சேனல். அண்ட் நான் உங்கள் கேமர் பாய். அண்ட் இது வந்து நம்மளுடைய ஹட்கோர் மைன்கிராஃப்ட். கைஸ் அதை நீங்கள் பார்த்து முன்னாடி சொல்லியிருப்பீங்க, உங்கள்கிட்ட நிறைய பிளாக் கம்மியாக தான் இருந்துச்சு. எப்போ இவ்வளோ கிடச்சிச்சின்னு கேட்குறீங்கன்னா, அதை நான் இந்த கிளிப்பை போன எபிசோட்லேயே போட்டுருணும். ஆனால் போன எபிசோடு லபராட்டை இழுத்துக்கிட்டு போனதுனால கட் பண்ணி விட்டேன். அதை என்னாச்சுன்னா, நான் நீங்கள்லாம் வந்து நான் டைமண்ட் பீக்கன் செஞ்சுமே நீங்கள் நிறைய பீக்கன் செய்யுங்களோ அப்படின்னு ஒரு சேலஞ்சு கொடுத்தீங்க. நானும் பண்ணுவேன்ட்டு போய் நெதரில் பூம் செக் பூம் பூம் பண்ணுறேன். ஆனால் என்னாச்சுன்னா, நிறைய பீக்கன் செய்கிறது வந்து நான் நினைக்கிறதோட ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து கிடைச்சிருக்கு ஏன்சியன் வரி பிறகு வந்து நிறைய பிளாக் செஞ்சுருக்கேன். 5 நிறைய பிளாக் வச்சுருக்கோம், இன்னும் நிறைய தேவைப்படுது. அது மேலே கட்டிக்கலாம். கைஸ் நம்ம ஒன்ஸ் அகைன் நம்மளோட அசமான வேர்ல்டு கண்டோம். ஆனால் நம்ம இந்த வேர்ல்டில் இப்போதைக்கு இங்கே வேலை செய்ய போகிறதில்ல. அதாவது நம்ம போர்ட்டல்குள்ளே நெதர்க்குள்ள தான் வேலை செய்ய போகிறோம். ஆனால் என்ன சிக்கல்னா, இந்த இத்து போன போர்ட்டல் வந்து கரெக்டாக லிங்க் கூட ஆகலை, தப்பாக லிங்க் ஆயிருக்குது. நான் இதில் போயிட்டு மறுபடியும் வரையா அந்த பக்கம் எங்கே காட்டுக்குள்ள வருவேன், அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம். கைஸ் அதை நம்ம வந்து நெதர் ஹப் தான் கட்ட போகிறோம். அதுக்காக நான் வந்து ஒரு பிளாக் பிளான் பண்ணியிருக்கேன். அது என்ன பிளாக்னா, அது இந்த அருமையான பிளாக் தான், யா பசால்ட் பிளாக் தான். இதை வச்சு தான் நம்ம கட்ட போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பசால்ட் ஃபார்மை கட்டோம். ஃபஸ்ட்டு அதை போய் கட்டுவோமா? பசால்ட் ஃபார்ம் கட்டுறதுக்கு நம்மளுக்கு ஹாப்பர் நிறைய தேவை. ஃபஸ்ட்டு போயிட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான மூமெண்ட், யா மரத்தை வெட்டுவோம் நம்ம. ஆமாம், நம்ம அல்ட்ரா ஆட்டோமேட்டிக் ட்ரீ ஃபார்ம் இருக்குது, அங்கே போய் வெட்டுவோம். வேறு லெவல் அண்டிங்க. ஓகே, நம்மளோட ஃபேவரட் மூமெண்ட்டை டக்கு டக்குன்னு மரத்தெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு மெட்டீரியல்ஸ் கேர் பண்ணுவோம். ஓகே கைஸ், மெட்டீரியல்ஸ்லாம் கேர் பண்ணியாச்சு. வீட் சீலாம் தேவையெல்லாம் கேட்காதீங்க, தெரியாதனமாக அதை போட்டேன். கைஸ் நம்ம நெதர் வந்து எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்களா? இதான் ஃபஸ்ட்டு இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம். இதே காமிக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஃபஸ்ட்டில் காமிச்சிருப்பேன். சரி, ஓகே, இதுக்குள்ளே ஓட்டே போட்டு பசால் ஃபார்ம் கட்டுருவோம். என்ட்ரன்ஸ் மாதிரி ஆல்ரெடி இருக்குது. சரி, இதுக்குள்ளே டக்கு டக்குனு போய் இப்போ பசால் ஃபார்ம் கட்டுறோம் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், எடுத்து வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு சீலிங் தவிர. சரி ஓகே, இப்போ வந்து இப்போ வந்து நம்ம டக்கு டக்குன்னு ஃபார்ம் கட்டுறது ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் வச்சாச்சு ஹாப்பர்ஸ் வந்து இங்கே பவுடர் இல்லைன்னு நினைக்கிறேன். கைஸ் இந்த ஃபார்ம் வந்து வேறு லெவல் ப்ரொடக்ஷன் இருக்கும். பர் அவருக்கு 72,000 வரும். ஆனால் இது வச்சா தான் பீக்கு ஏஸ்டூட் வச்சு இங்கே வச்சு குமுறு குத்து குத்தணும்னா நம்ம வந்து ஏகப்பட்ட பொட்டேஷன் வரும். ஆனால் நம்ம அதுக்கு போகிறதில்ல இப்போதைக்கு, எனக்கு அந்தளவுக்கு பொறுமல்ல இது மேலே. ஹலோ கைஸ், இவன் மொத்த ஃபார்மே ஒழிச்சிட்டாங்க கைஸ். ஓகே, சோல் சாண்ட் சுத்தம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த லாவா மட்டும் இப்போ கரெக்டாக ஊற்றுனா ஃபார்ம் ஒர்க் ஆகல. என்ன தப்பு பண்ணி வச்சேன் தெரியலையே. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ தெரிஞ்சு இங்கே சோல் சாயில் வச்சுருக்கணும். நான் சோல் சாண்ட் வச்சிட்டேன் நினைக்கிறேன். கடவுளே, இது மறுபடியும் வைக்கிறது கடுப்பாக இருக்குமே. நோ 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 டேய், உங்கள்கிட்டலாம் செத்தானு ரொம்ப அசிங்கண்டா. இவனுங்க யார் அப்பப்போ மாசிடுவேன் கைஸ். இப்போ நான் டக்கு டக்குன்னு இந்த வேலையெலாம் பண்ணி முடிச்சிட்றேன் கைஸ். பக்கத்துக்கு பண்ணி முடிக்கிறதுக்கே கடுப்பாக இருக்குது. ஒரு பசால்ட் ஃபார்ம் கட்டுறதுக்காக நான் போய் சாவனா? சரி கைஸ், அவள் தான் நம்ம ஃபார்ம் கட்டியாச்சு. ஆக்சுவலாக நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இங்கே ஏஸ்டூ இருந்துச்சுன்னா செம்மையாக ஒர்க் ஆகும். ஆனால் அந்த ஏஸ்டூ இல்லாதனால வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகுது. இருந்தாலே பரவாயில்ல. ஆனால் இது ஏஸ்டூ இருந்துச்சுன்னா பர் அவருக்கு 72,000 வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும். அவ்வளோலாம் நம்மளுக்கு தேவையில்லை. நான் வந்து கொஞ்சம் நேரம் மைண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்கு, அதுக்குள்ளே 42 வேறு லெவலு. தேவையில்லாமல் ஃபார்ம் கட்டுறேன்ட்டு வந்து டோட்டம் பார்ப்பேன்ட்டு எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. எவ்வளோ பண்ணி டோட்டம் பார்ப்பேன்ல, அசிங்கமாக டோட்டம் பார்ப்பேன்ட்டேன். சோ கைஸ் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் டக்கு டக்குன்னு இந்த ஃபார்மில் கொண்டு வரோம். கடம்புடா கடம்புடா அடிச்சுட்டு நான் பிக்காக்ஸ் வேறு சாவர நிலைமையில் இருக்குது, அது கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஜெய் மகிழ்மதி கைஸ். அவள் தான் கொண்டு வர ஃபார்ம் வந்து குமுறு குத்து குத்தியாச்சு. அதாவது நம்ம ஏகப்பட்ட பசால்ட் கிடச்சிருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த வழியை அடைச்சிட்டேன். ஏன்னா அந்த ஆகலின் பசங்க வந்து ஏதோ மாசிரோ என்ற மாதிரி அப்பப்போ என்ட்ரி கொடுத்த பார்த்தீங்களா, இதே மாதிரி என்ட்ரி கொடுத்தே சாப்பிடுறாங்க. செட்டி பையன் சா அடங்க ஏழை சாவிடா சோறங்க வச்சுட்டேன். வந்து போய் போட்டலையும் பார்த்துட்டு வந்தாச்சு. இவன் வேறு வந்துட்டானா? அதாவது நம்ம போட்டல் எங்கே கட்டணும்னு பார்த்து வச்சுருக்கேன். அது எங்கே கட்டணும்னா, டே இருங்கடா பேச வருங்களா ஹவா. இப்போ அமைதியாக இருக்குது கைஸ். அதே கைஸ் அதாவது இப்போது என்ன பிளானா, நான் வந்து எங்கள் போட்டல் கட்டணும் எங்கே இது பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சுட்டேன். பிளானால் கோஆர்டினேட்ஸ் பார்த்து வச்சுட்டேன். அங்கே போய் நம்ம வந்து டக்கு டக்குன்னு போட்டல் கட்ட போகிறது இல்லை. அங்கே லைட்டாக ஒரு பிளான்லாம் வச்சிருக்கேன் டெக்கரேஷன் பண்ணலான்ட்டு கைஸ். அதான் நம்ம வந்து அந்த இடத்துலலாம் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த லாவை க்ளோஸ் பண்ணிட்டு நான் அந்த மேலே கட்டலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் பெட்ராக் வந்து பிச்சு டேமேஜ் பண்ணுவேன். பெட்ராக் வச்சுட்டு நான் சர்ரபுருன்னு நீங்கள் நெதரில் அந்த ஃபோட்டோஸ் பக்கம்லாம் போனால் ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஸோ பெட்ராக் வச்சுட்டு நான் சர்ரபுருன்னு போயிடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அங்கே அந்த இடத்துல கட்டத்துக்கு ஆரம்பிப்போம். அது முன்னாடி போய்ட்டு லைட்டாக நம்ம சாண்ட் வந்து டென்டனாக வச்சுருக்கோம், அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் லேபிஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேசிக் போக வேண்டிய வேலை இருக்குது.
அதான் காய்ச்சி நம்ம பேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ எதாவது போர்ட்டல் கரெக்டாக ஒர்க் ஆகுது என்ன அரிசி மொத்தம் இல்லை. அதான் நம்ம இப்போ அதாவது நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து டன்டனாக ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். எங்கே இது ஷெல்கர் பாக்ஸ், இந்த ஒரு ஷெல்கர் பாக்ஸ் சரியாக போகணும்னு நினைக்கிறேன். அதை எடுத்துக்கிட்டு ஃபியூல் கொஞ்சம் எடுத்துக்கணும், அதை எடுத்துப்போம். அங்கே லாவா சோர்ஸு அதை எடுத்துப்போம். ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஃபர்னர்ஸ் எங்கே இது. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஷெல்கர் பாக்ஸ் ஃபுல்லாக சாண்ட் இருக்குது, ஷெல்கர் பாக்ஸ் ஃபுல்லாக லாவா போயிட்டு இருக்குது. ஃபர்னர்ஸ் எதாச்சு அடுத்து வந்து நெதருக்கு போய் இதை கொளுத்தி விட்டு அப்புறம் வந்து நம்ம பர்பிள் டைம் எதாவது செஞ்சுப்போம், லேப்பிஸ் எல்லாம் வச்சு. ஓகே ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபஸ்ட் நம்ம போயிட்டு நெதரில் வேலையை ஆரம்பிப்போம். இருக்கேன் போய் ஃபஸ்ட்டு ஒரு ஏரியாவை செட்டப் பண்ணோம் கைஸ். பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு, நான் மேலே கட்ட போதில்லை, இதே ஐட்டில் கட்டிக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து மேலே போய் அங்கே அவ்வளோத்து அவ்வளோ இதை அந்த உடையத்துக்கு தயாரால அண்ட் பிரிட்ஜ் கட்டும் போது இங்கே இருந்தால் அதே லெவலில் வந்து ஓட்டையை போட்டு கட்டு போயிடலாம், இல்லை அப்படியே கூட கட்டு போயிடலாம். அதனால தான் இந்த இடத்த சூஸ் பண்ணிட்டேன் கைஸ். அதாவது எனக்கு இப்போதைக்கு நான் பண்ணியிருக்கிற பிளானை பொறுத்து எனக்கு பிளாக் ஸ்டோனாக நிறைய தேவை. ஆனால் நான் வந்து பசால்ட் ஃபார்ம் கட்டி வச்சுருக்கேன் கைஸ். அதான் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம வந்து பிளாக் ஸ்டோன் எங்கேது ஏன்சியன் இப்படி மைன் பண்ணி ஏரியா இருக்குது இல்லைங்களா, இந்த சைடு தான் நினைக்கிறேன். இங்கே தான் இங்கேயே ஓட்டையை போட்டேன், எங்கேருந்து கட்ட தெரில, அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். ஆ இங்கே தான், ஓகே ஓகே. இங்கே பேட்ச் பண்ணிட்டு மாதிரி பேட்ச் பேச்சாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு மைன் பண்ணுவோம். ஓகே கைஸ், நமக்கு வந்து பிளாக் ஸ்டோன் தேவைக்கு அதிகமாக கிடச்சிருச்சு. அங்கே தான் இங்கே ரெடி. ஓகே கைஸ், நான் இங்கே தான் வந்து கட்டலான்னு இருக்கேன். அதாவது எங்கள் சுற்றில ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு அந்த கிளாஸ் கீழே வழக்கமாக இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து கிளாஸ் வச்சுட்டு அண்ட் இங்கே ஒரு ஸ்வாட் டைப் ஒரு போர்ட்டல் கட்டலான்ற ஐடியா. அதாவது ஐடியாவில் நெருப்பு போட்டேன். அதாவது கச்சக்கச்சான ஐடியா வச்சுருக்கேன். நம்ம வந்து டக்கு டக்குன்னு இந்த ஃபயரோட ஃபயர் மாதிரி கட்ட ஆரம்பிக்கலாம் கைஸ். கைஸ் இது வந்து உண்மையிலேயே ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பாருங்கள், அந்த மூலையிலேருந்து இது வரைக்கும் அது சென்டரில் இது என்னடான்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஒரு ரவுண்டை போட்டு இந்த கிளாஸ் ஃபாக் எஃபெக்ட் வர வைக்க போகிறேன். அதுக்காக தான் இது எப்படின்னா காமிக்கிறேன். இது ஆனால் இது கட்டுறது ரொம்ப கடுப்பாக இருக்குது கைஸ். ஏன்னா வந்து எனக்கு பாட்டு திடீர்னு அந்த கேஸ் டேர் வெளியே போட்டே இருக்கான், எங்கே இருக்கானே தெரியல. திடீர்னு பார்த்தா அங்கே ஓட்ட ஓட்டையாக பண்ணி விட்டுறான். பார்த்தா வரைக்கும் இவனுங்க ஆசோசனாக கிளம்பி வந்துடுறாங்க. அங்கே பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம ரவுண்டை போட்டாச்சு. அது இது ஃபுல்லாக அது முடியாது, இது வேறடா. அது இது ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம வந்து போட்டுட்டு இன் சைடு லைட்டாக ஒரு இந்த சைடு அப்படியே வழி மாதிரி போடலான்ட்டு ஐடியா. நான் போட்டு காமிக்கிறேன் கைஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அவ்வளோதான் கைஸ், இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இதே மாதிரி இது கீழே வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸை போடணும் இந்த சைடுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுமா. ஆனால் இங்கே இருக்கீங்க ஃபுட்டே பிரச்சனை இல்லை கைஸ். அங்கே வராங்க பார்த்தீங்களா, அங்கே வைஸ் அவனுக்கு வந்து இலவசமாக ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்காங்க, ஃபுட்டு ஏறிகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, போயிட்டு கொஞ்சம் டை கலெக்ட் பண்ண வந்து பேசிக் போயிட்டு ஃபஸ்ட் டை கலெக்ட் பண்ணிட்டு வரணும். டை கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த கிளாஸுக்கெலாம் வந்து கலர் அடிச்சு விட்டு அடுத்து வந்து நம்ம ஸ்ட்ரீட்டாக கிளாஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம். நமக்கு வந்து பர்பிள் டை பிரச்சனை இல்லை, மெஜெண்டா டை தான் வேணும். அது வந்து லிலக் எங்கேயோ இங்கே தான் இருந்துச்சு. லிலக் லிலக்குன்னு அது பேர் லிலக்கா லிலக்கா கைஸ், அதை கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே தான் லிலக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று மட்டும் கிடச்சா கூட போதும், நான் அதுக்கும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே போன் வெல் பண்ணிப்பேன். எப்படியோ கைஸ் நமக்கு லிலக் கிடச்சிச்சு. ஒரு ஃப்ளவருக்காகலாம் எவ்வளோ தேடி சுற்றும் நான் நினச்சி கூட பார்த்துருக்கு மைன்கிராஃப்டில் சுற்றும். ஓகே சரி, அப்படியே போன் வெல் பண்ணி எடுத்துகிட்டு அதான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, லேபிஸ் எடுத்து இப்படி வச்சு போட்டு அவரை வச்சு ஓகே ஃபஸ்ட்டு ரெட்டு அவர் ரெட்டு ப்ளஸ் ப்ளூ பர்பிள் டை இப்படி செஞ்சுட்டு அவர் லிலக் வச்சு இந்த டையும் போன் மேல் எடுத்து போன் மேல் பண்ணி இந்த டையும் செஞ்சு போட்டு நான் ஏன் இப்போ சயின்டிஸ்ட்டு சயின் டீச்சர் மாதிரி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் அப்புறம் இது கொஞ்சம் இப்போ வந்து இந்த மெஜெண்டா கிளாஸ், அடுத்து வந்து பர்பிள் கிளாஸ், மறுபடியும் மெஜெண்டா கிளாஸ், மறுபடியும் பர்பிள் மெஜெண்டா பர்பிள், இப்படி வந்து உழைச்ச உழைச்சி வச்சுக்கிட்டே வந்தோன்னா இங்கே ஃபாக் எஃபெக்ட் இங்கே தெரியுது பார்த்தீங்களா. இதே மாதிரி வந்து வேறு லெவல் தான். ஸோ டக்கு டக்குன்னு நம்ம போயிட்டு ஃபாக் எஃபெக்டை வேறு லெவல் கிரியேட் பண்ணுறாங்க கைஸ். ஓகேங்க கைஸ், அதாவது சின்ன தப்பு நடந்து போச்சு. அதாவது என்னாச்சுன்னா, நம்மளோட ஹார்ட் கோர் ஆர்ட்ஸை காணும் இப்போ வந்துட்டு இருக்கோம். அதாவது என்னாச்சுன்னு தெரியல, நானே இப்போ தான் கவனிக்கவே இல்லை. நான் பாதி இப்போ தான் எடிட் பண்ணிட்டு வந்து ஈவினிங் தான் எடிட் பண்ணிட்டுருந்தேன். எடிட் பண்ணும்போது பார்த்தா தான் ஏடா ஹார்ட்ஸை காணும், அப்போ தான் கவனித்தேன். அப்புறம் ஏதோ பண்ணி பார்த்தேன் வரல, அப்புறம் தானே அதே வந்துச்சு. ஓகே கைஸ், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அன்சைட் ஆன்சைட்லாம் போட்டு வச்சாச்சு. அதாவது தப்பாக போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தேன், அது ஓகே. அது இப்போ என்ன பண்ணால், நம்ம ஜஸ்ட்டு இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் மட்டும் அப்படியே ஃபில் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே ஃபில் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு கீழே மெஜந்தான் தான் நினைக்கிறேன், தெரில. கரெக்டாக தான் செய்கிறோம். இப்போ வந்து இதே வந்து இந்த ஃபுல்லே இருக்க வைக்கணும். கொஞ்சம் கடுப்பான விஷயந்தான், பட் இருந்தாலும் வச்சு தான் ஆகணும். அவ்வளோதாங்க கைஸ், நம்மக்கிட்ட கடைசியாக அந்த இந்த பர்பிள் பிளாக்ஸும் காலியாக போச்சு.
கிளாஸ் மேலே ஸ்மெல் ஆகிட்டு இருக்கு, பர்பிள் டையும் இருக்குது, நோ ப்ராப்ளம், மறுபடியும் செஞ்சுருவோம். ஆனால் இப்போ சேர்த்துக்கலைங்க, சொல்லியே செஞ்சுருவோம் போல். ஓகே, கிளாஸ் ஸ்மெல்டு, ஐயோ கொஞ்சம் லாவா பாக்கிட்டே இல்லை, சரி ஆட்டோமேட்டிக்காக வச்சுருவோம். இப்போ கிளாஸ் ஸ்மெல்ட் ஆகிட்டு இருக்கு, நம்ம டக்கு டக்குன்னு இப்போ நம்ம டக்கு டக்குன்னு பர்பிள் கிளாஸ் செஞ்சுட்டு மறுபடியும் போய் ஃபில் பண்ணுவோம். அவ்வளோதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாக வந்து போட்டுட்டோம். ஆனால் இதுக்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ஸ்டாக், 7-8 ஸ்டாக் வந்து கிளாஸ் தேவைப்படுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் ஏகப்பட்டு தான் நிறைய கிளாஸ் மெல்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரி ஓகே, இப்போ டக்கு டக்குன்னு போயிட்டு நெக்ஸ்ட்டு பர்பிள் பிளாக் செய்யணும். பர்பிள் பிளாக் வச்சு அப்படியே டக்கு டக்குன்னு ஃபில் பண்ணி விடுவோம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். கைஸ் ரெண்டு லேயர் முடிஞ்சதோட இப்போ வந்து எனக்கு ரொம்ப பார்க்குறது நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த கிளாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிமூவ் பண்ணால் ஒன்றும் சூப்பராக இருக்கும் கைஸ். அதாவது நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல வரும்போது, அதாவது என்னென்னா, லைக் பண்ணாதான் லைக் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஏன்னா ஐ எம் டேஞ்சர்ஸ்லி க்ளோஸ் டு 2K சப்ஸ்கிரைபர்ஸ் யா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நான் வந்து கை ஆக்சுவலாக விரல் உடஞ்ச ரேஞ்சில் தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன், கையில் பலத்தடி, அதனால தான் இருந்தாலும் உங்களுக்காக தான் பண்ணுறேன். ஸோ கலத்தி பண்ணி விடுவோம், நம்ம போயிட்டு வெளியே பார்ப்போம். கைஸ் அதாவது நான் வந்து இப்போ ஒரு ஐடியா எனக்கு தோணியிருக்கு. என்னென்னா, நான் வந்து இதை வந்து வச்சுட்டு நானும் பார்க்க போகிறல, ஒரே முட்டாக கடைசியில் ஃபினிஷ் ஆகும்போது போய் பார்த்துக்கலாம்னு எனக்கும் தோணுது. ஏன்னா ஒரே முட்டாக கடைசியில் ஃபினிஷிங்கில் பார்த்தா செமையாக இருக்கு இல்லையா, உங்கள் கூட நானும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவேன். அதுதான், ஸோ இதை டக்கு டக்குன்னு வைப்போம். இது ஒரு டைம் மேலே மேலே போகிறது, அதான் கடுப்பாக இருக்குது. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லாஸ்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளோர் தான் இருக்குது. இப்போ இதையும் முடித்தோம்னா வேறு லெவலில் இருக்கணும். ஏன்னா நான் இன்னும் மேலே போய் பார்க்கலாம், நான் இப்படி பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம டக்கு டக்கு டக்குனு இதையும் முடிப்போம் கைஸ், ஓகேங்களா. வேறு லெவலில் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அவ்வளோதான் நம்ம வந்து இந்த கடைசி பிளாக் வச்சோம்னா மொத்தம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அது வச்சாச்சு வேறு லெவலில், அடுத்து நம்ம மேலே போய் பார்க்கலாம் இருங்க. இதை நான் உண்மையிலே ஒன்றும் பார்க்கல கைஸ், அதான் இதை வந்து நான் ஒன்றும் பார்க்கல கரெக்டாக. வந்து நான் கொஞ்சம் நல்லா அப்படியே இங்கேருந்து எரிப்போமா, மேலே எரிப்போம். சரி ஓகே, இப்போ டக்குன்னு திரும்பிடுவோமா பா கைஸ். எனக்கு வந்து ரொம்பவே கைஸ் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதாவது நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஃபாக் எஃபெக்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அடே இவனுக்கு வேறடா, அடே போகலாம் அந்த பக்கம், பேசும்போது தான் வருவாங்க. சவு சண்டா பேர் எனக்கு அப்பப்போ சோறு கொடுத்தோம், இவங்க தான் சோறு சப்ளையர்ஸ் கைஸ். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, செம்மையாக இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையா? கீழே வந்து கரெக்டாக நம்ம கரெக்டான லெவலில் பண்ணுறதுனால கரெக்டாக லெவலில் ஃபாக் எஃபெக்ட் இருக்குது. கீழே கொஞ்சம் லைட்டிங் வச்சா கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்று எனக்கு இப்போ ஒரு சோம்பேறித்தனம் மெதுவாக வச்சுப்போம், ஓகேங்களா கைஸ். கைஸ் நான் அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த சைடு பயோம்ஸ் மாதிரி போடலாமான்னு இருக்கேன். அது என்னென்ன பயம்னா, இங்கே அந்த வேர்ப்பிடு, அங்கே இந்த கிரிம்சன், நான் இந்த கிரிம்சன் ஃபாரஸ்ட், அங்கே வேர்ப்பிடு ஃபாரஸ்ட், நெக்ஸ்ட்டு அங்கே வந்து பசால் டெல்டாஸ், அப்புறம் வந்து சோல்சன் வேலி, வெறும் நெதர் வேஸ்ட் வந்து போட வேணாம், அது வேஸ்ட்டு. வெறும் நெதர் வேஸ்ட்டு வேஸ்ட்டு அதாடி, ஓகே. வெறும் நெதர் வேஸ்ட்டு வந்து அது வேஸ்ட்டு, அதனால் வந்து அது போகிறதோனா நம்ம இங்கேருந்து. இவனுக்கு ஏன் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில எனக்கு, ஒரே இடத்துல எத்தனை பேர் ஸ்பான் ஆகிருக்காங்க. வீடு கைஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கிரிம்சா ஃபாரஸ்ட் இதில் தான் பில்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஐயோ, ஏன்னா வந்து அடி யாராணி கும்மாடி போடணும் கைஸ். அதாவது ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து அந்த வேர்ப்படூர்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது வந்து வேர்ப்படூர்லாம் வந்து பேஸில் இருக்குது, எத்தனை திசம் பேத்தனமாக இருக்குது. ஸோ நம்ம கிரிம்சன் ஃபஸ்ட் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் போய் நம்ம டக்கு டக்கு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் கைஸ். ஓடு ஓடு ஆகும்போது நம்ம சாப்பிட்டு தந்துடுவோம், ஓகே சந்தோஷம் கைஸ். அவ்வளோதான் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான மட்டும் டேய் உணர்த்தனாடா நான் நானும் கிளாஸ் உடச்சிடாத, கொஞ்ச நாளாக இவங்க தொல்லை இல்லாமல் இருந்துச்சு. ஓகே கிளாஸ் உடச்சிட்டான் சரி, ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அழகாக உடச்சிருக்கான் ஆ கைஸ். அதான் நம்ம வந்து கிரிம்சன், அது பேர் என்ன, கிரிம்சன் நல் நல்லுயம் நைலியம் தெரியல. இந்த பிளாக்கு ஆ இந்த பிளாக்கு கலெக்ட் பண்ண வச்சு, இப்போ நம்ம இதை வச்சு டக்கு டக்குன்னு சும்மா டக்கு 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 பில் பண்ணுறோம், ஓகேங்களா. ஓகே கைஸ், நம்ம வந்து நெதர் பயோம் ஓகே நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து இதான் செய்ய, ரெண்டு மரத்தை மட்டும் நான் அழுத்தா கரெக்டாக இருக்கும். ஓ எவ்வளோ பேர் வச்சுக்கிட்டு இருங்க,
வரை கொஞ்சம் ஓவராக வளர்ந்துருக்கு. சரி, அடுத்து குட்டீஸாக ஏதாச்சும் வளருமா? இது இது ஓகே, சைஸ் ஓகே நினைக்கிறேன். அடுத்து வந்து இங்கே ஒன்று வளர்த்துடுவோம். இதுவும் சைஸ் ஓகே, அதை மட்டும் உடச்சு எடுத்துப்போ. ஐயோ, இவன் தொடர் தாங்க முடியல கைஸ் கைஸ். எனக்கு தெரிஞ்சு அது நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒன்று மட்டும் ஹைட்டாக நல்லா தான் இருக்குது. ஓகே, அந்த கிரிம்சன் முடிஞ்சு அடுத்து வந்து நம்ம ஐயோ ஒரு ஆக்லின் கூட்டமே முடிக்குது. லைஃப் இல்லை. ஓகே, இது நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம போயிட்டு வேர்புடு வந்து அங்கே மைனே பண்ணிட்டு வந்துடலாம். சரி, பக்கமே இருக்குது, நான் பேசிக் பேத்தனா எனக்கு சம்பவம் பேத்தனமாக இருக்குது. ஸோ அங்கே தான் இருந்துச்சு, எங்கேயோ அது அங்கே தான் இருக்குது பார்த்தீங்களா. அதை டக்குன்னு கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம அடுத்த பயம் கடத்த ஆரம்பிப்போம். அவெஞ்சர்ஸ் அசம்பிள். அதாவது தம்பி ஒரு இடத்துல நடுவா ஐயே. ஓகே, சக்ஸஸ், ஃபஸ்ட் ட்ரையிலே முடிச்சாச்சு பார்த்தீங்களா கைஸ். கைஸ் இப்போ வந்து நெதர்லே என்னோடய ஃபேவரட் பயம், அதாவது இந்த வர்புடு ஃபாரஸ்ட். இது வந்து வேர்புடு ஃபாரஸ்ட், இது வந்து இப்போ டக்கடன் பில்ட் பண்ணுவோம் கைஸ். இந்த பயம் என்ன இப்படி பில்ட் பண்ணுவான், கிளி 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 டடா. அங்கே பாருங்க கைஸ், வேறு லெவலில் நம்ம கட்டியாச்சு. இது ஆஸ் யூஷுவல் வழங்கும் போல் ஒரு வேர்புடு ஃபாரஸ்ட் தான் கைஸ், லைட்டாக அப்படி பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இங்கே வந்து பசால் டெல்டாஸ் ஸ்வைங்க், அவ்வளோதான் பசால் டெல்டாஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து இங்கே வந்துட்டு சோல் சாண்ட் வேலி ஸ்வைங், அவ்வளோதான் கைஸ். நம்ம வேறு லெவலில் எல்லா பயம் வேறு லெவலில் பில்ட் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஆனால் ஒரு முக்கியமான வேலையை மறந்துட்டோம். என்னதுன்னா, நம்ம இங்கே பறந்துட்டு இருக்கிற போர்ட்டல் இந்த மாதிரி ஒரு இத்து போன போர்ட்டல் வேணால் சூப்பராக ஒரு போர்ட்டல் கட்டலன்னா அங்கே பிளான் பண்ணோம். ஆனால் அதை தவிர மீது எல்லாத்தையும் பண்ணுறோம், அந்த போர்ட்டல் ஒன்றும் கட்டலை. ஸோ நம்ம டக்கு டக்குன்னு இப்போ அந்த போர்ட்டலை ஒன்று கட்டுருவோம். போர்ட்டல் மகா மட்டமாக இருக்குல்ல, இந்த மகா மட்டமான போர்ட்டல் ஒரு அசுதமான ஒரு ஸ்போடாக வரப்போகுது. டடா, எப்படியோ கைஸ் மரணம் முக்கியாக இருந்தோட நம்ம நெதர் போர்ட்டல் வந்து நம்ம வேற லெவல் அசுதமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதுக்கு மேலேயும் பண்ணலாம், ஆனால் என் பாடி வந்து இது மேலே தாங்காது. அதான் முன்னே சொன்னேன் இல்லைங்களா, என் ஃபிங்கர்ஸ் வந்து நல்லா டேமேஜ் ஆகி போயிருக்கு. நான் வந்து விளையாட முடியாது தான் விளையாட்டுருக்கேன், அதனால் வந்து மெதுவாக பண்ணிப்போம். முடிஞ்சால் நெக்ஸ்ட் எபிசோட்லேயே கூட பண்ணலாம். அண்ட் வேறு கைஸ் இந்த வீடியோ தொடர் முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், இதே மாதிரி நெக்ஸ்ட் விரும்புகிறேன். அண்ட் இல்லட் பை ஃப்ரம் கேர் பாய்.